நிகழ்மகிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்லேயே செய்கிற பரோட்டாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 4 to 4.25 கிளாஸ் ஊற்றிக்கிங்க. உப்பு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. 1.5 ஸ்பூன் வெள்ளச்சக்கரை, வெள்ளச்சக்கரை வேணான்னா ஒரு முட்டை போட்டுக்குங்க. நம்ம இந்த வீடியோவுக்காக வெள்ளச்சக்கரை போட்டிருக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் இல்லை கடலெண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கிக்கிங்க. மைதா அடிக்கடி எடுத்துக்காதீங்க, எப்பாவது எடுத்துக்குங்க. இதில் வந்து நம்ம மைதா வந்து 1.25 கிலோ மைதா எடுத்துருக்குறோங்க. இது சொல்கிற அளவு எல்லாமே 1.25 கிலோ மைதாவுக்காக. இதில் மாவு பிணைகிறது ரொம்ப முக்கியங்க. அதனால் வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணிக்குள்ளே போட்டு பிணைய ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு தண்ணி கம்மியாக ஊற்றுனால தண்ணி பத்தலை, அதனால் தண்ணி சேர்த்திருக்குறோம். இதெல்லாம் அளவும் சேர்த்துனது தான் உங்களுக்கு வந்து 4 to 4.25 டம்ளர் சொல்லியிருக்கிறோம். நம்ம கடைசியாக அளந்து பார்த்து எல்லாமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா உருண்டு வந்துடுச்சு, ஒட்டாமையும் வந்துடுச்சு. உப்பை வந்துட்டு நம்ம நல்லா பிணையணுங்க. முடிஞ்சால் நீங்கள் கல்லில் கூட, கல்லையோ நீங்கள் போடுற பிளேட்லேயோ கூட நல்லா தட்டிக்கிங்க, அடித்து வச்சுக்குங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சாஃப்டாக பிணையிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பரோட்டா வந்து லேயர் லேயராக வருங்க. பரோட்டா செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கி பசங்களுக்கெல்லாம் பரோட்டா கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லேயே மரச்சக்கெண்ணெய் இது மாதிரி போட்டு நம்ம பண்ணலாம். வரும் நாட்களில் வந்து நம்ம கோதுமை பரோட்டாவும் உங்களுக்கு செஞ்சு காட்டலாங்க. நிறையா ஆரோக்கிய டிப்ஸும் கொடுத்துட்ருக்குறோம், மற்ற வீடியோவும் பாருங்கள். இது வந்து பரோட்டா வந்து பரோட்டா லவ்ஸுக்காக நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி வச்சு ஒரு துணி, வெள்ளை துணியில் வந்து மூடி வச்சிடலாங்க. இது வந்து 1 மணி நேரம் ஊறணுங்க. 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை லைட்டாக பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ இந்த மாவை எடுத்து லைட்டாக பிணைஞ்சிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி நாம் வந்து பீடா பிடிக்கலாங்க. உங்களுக்கு பீடா எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. நாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஹோட்டலில் போடுற அளவுக்கே பரோட்டா போடுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டோம், அது வந்துட்டு நம்ம இதை விட கொஞ்சம் சின்ன பீடாவாக பிடிச்சோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பீடா பிடிச்சிக்குங்க. இது மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷேப்பாக வரும், அந்த உருண்டை வந்து மாறி மாறி வராதுங்க. இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இதில் வந்துட்டு தேவையான எண்ணெயை ஊற்றி அதை வந்து உருண்டையை நல்லா அந்த எண்ணெயில் உருட்டி வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பரோட்டா போடுறப்போ நல்லா ஒரு மெது மெதுன்னு இருக்குங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம கையிலேயே லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி தட்டினீங்க அப்படின்னா இதை வந்து தட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் அப்படியே வச்சிடலாம். ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம தட்டி வச்சதை வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் அந்த மாதிரி பூரிக்கட்டையை எடுத்து நீங்கள் லைட்டாக தேய்ச்சி இப்போ வந்து பரோட்டா வீசலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு நமக்கு லைட்டாக வரும், ஆனால் வந்து கொஞ்சம் கிழிஞ்சு தான் வரும். அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. நம்ம போக போக நீங்கள் இது மாதிரி கோதுமை பரோட்டா அது மாதிரி நிறையா செஞ்சுட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே அந்த வீசருக்கு வர ஆரம்பிச்சிருங்க. நமக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த எந்த அளவுக்கு நம்ம நல்லா வீசி போடுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பரோட்டா வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. வீசிட்டு அந்த இடத்துல வந்து நடுவில் வந்துட்டு நீங்கள் எண்ணெயை தேய்ச்சி இப்படி சுருட்டினீங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்ம நார்மலாக ஊரில் போடுற பரோட்டாங்க. இதையவே நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா வீச்சு பரோட்டா, கையில் வந்து இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா மலபார் பரோட்டா, இது மாதிரி நிறையா பரோட்டா வகைகள் இருக்குதுங்க. இப்போ நம்ம இதை வீசுகிறதும் இன்னொருக்கா கூட பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கையை வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கையும் வெளியே ஒரு கையும் வச்சு பக்கத்து பக்கத்தில் அப்படியே மாற்றி 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 அப்படியே வீச ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வருங்க. சப்போஸ் உங்களுக்கு வீசருக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து பூரிக்கட்டையிலேயே வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வீச்சு மாதிரி நல்லா ஃபுல்லாகவே தேய்ச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நல்லா தேய்க்காமல் போட்டுறாதீங்க, பரோட்டா நல்லா வராது. வீசினதுக்கப்புறம் அதில் எண்ணெய் தேய்ச்சி நம்ம வந்துட்டு அதை நல்லா சுருட்டி வச்சுக்கலாங்க. அது நல்லா அந்த சுருட்டுறப்ப தான் உங்களுக்கு அந்த பரோட்டா வந்து நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். இது மாதிரி எல்லா பரோட்டாவுக்கும் நம்ம பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு அந்த பரோட்டாவை மாவை எடுத்து நம்ம அப்படியே தட்டினோம்னாவே உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தட்டணும். ஏன்னா நீங்கள் தட்ட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பூரிக்கட்டையில் கூட லைட்டாக தேய்ச்சிக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸு பரோட்டா வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸு வந்து நீங்கள் தட்டணும். பாருங்கள், அதுலேயே ஓரளவுக்கு நல்லா லேயர் லேயராக தெரியுது. இப்போ வந்து நம்ம தோசைக்கல் வச்சு மீடியம் சூடில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பரோட்டா போடலாங்க. பரோட்டா போடும்போது லைட்டாக அந்த எண்ணெயில் தொட்டு அதை அப்படியே திருப்பி போட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா வந்து நல்லா வெந்து வருங்க. ஏன்னா இது மைதாவாக இருக்குது, அதனால வந்து நல்லா வேகணுங்க. இல்லைன்னா குழந்தைகளுக்கு வயிற்று வலி இது மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அதனால நல்லா வெந்ததுக்கப்புறம்
நம்ம இந்த வந்து ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் திருப்பி திருப்பி போடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பரோட்டா. பரோட்டா எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு வந்து பரோட்டா நல்லா சுவையும் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தட்டணுங்க. ஏன்னா இந்த தட்டாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரோட்டா வந்துட்டு அந்த லேயர் கிடைக்காது. ஏன்னா பரோட்டானாவே அந்த லேயர் இருந்தால் தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் பரோட்டா மாதிரி நமக்கு வந்து எண்ணம் இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பரோட்டா நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கடையில் போடுற மாதிரி பரோட்டா வந்திருக்கு. அது சரியான சூடுங்க. அதை சுட சுட நம்ம வீடியோ எடுத்து காட்டணுங்கிறதுக்காக பிக்க கூட முடியல. இருந்தாலும் நம்ம அதை எடுத்து காட்டியிருக்கிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான்வெஜ் வந்துட்டு உங்களுக்கு குருமா இல்லை வந்து சைவ குருமா வச்சு இதை சாப்பிட்றப்ப அதோட சுவையே தனிங்க. எத்தனை இருந்தாலும் பரோட்டாவை அடிச்சுக்க முடியாதுங்கிறது எல்லாம் அது உண்மைதான். சுவையும் நல்லா இருந்ததுங்க. நீங்களும் இதே அளவில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. எப்பாவது எடுத்துக்குங்க. ஆரோக்கிய தேடலுக்கு சப்ஸ்கிரைப் நிகழ் மகிழ். நன்றி. கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. வாங்க சாப்பிடலாம்.